ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால ஒரு வத்தல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெயில் இருக்கும் போதே நம்ம வத்தல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு வத்தல் பிரச்சனையே இருக்காது. கடையில் அப்பளம் வத்தல் அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கணுன்ற அவசியமே இல்லை, வீட்லேயே நம்ம வந்து பொரிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு வத்தல் ரெசிபி. ஒரு கப்பில் ரவை வந்து அளந்து எடுத்திருக்கேன். வெயிட் போட்டதில் அரை கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ரவை இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிலோ கணக்கில் மெஷர் பண்ணிக்கிறத விட கப்பில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நைஸாக இருக்கும் பார்த்தீங்களா ரவை, அந்த ரவை எடுத்துக்கோங்க. நம்ம உப்புமா கேசரி எல்லாம் செய்வோம்ல, அந்த ரவை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டும் நீங்கள் வந்து வத்தல் வந்து போடலாம். அப்படி இல்லைனா இந்த ரவையை அப்படியே கூட நம்ம சேர்த்து நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க, இல்லை இப்படியே கூட சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரவை எடுத்த இதே கப்பில் தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டாலும் ரொம்ப நேரம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும், நமக்கு கெட்டியான பதத்துக்கு மாவு வந்து கிடைக்காது. கொஞ்சம் பாத்திரம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ நம்ம கலந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே பச்சை மிளகாவை கொஞ்சம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். காரம் கம்மியாக இருக்கிற மிளகாவை எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 மிளகாய் சேர்த்துக்கோங்க. தண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா சூடேற ஆரம்பித்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாவை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கரண்டியில் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும் தண்ணி. தண்ணி நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்படியே கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துக்கிறேன். உருண்டை கட்டிடக்கூடாது, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கலந்து கொடுக்கணும். எல்லா ரவையும் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வைக்கும்போது அடி பிடிச்சிரும், அதனால் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம ரவை நல்லா வெந்து கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து இப்போது ஓரளவுக்கு அப்படியே கெட்டியாக வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த வத்தலுக்கு தண்ணி சேர்க்கறது ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸ்னு சொல்லலாம். 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிட்டிங்கனாலும் ரொம்ப இலக்கமான பதத்துக்கு போயிடும், நமக்கு முறுக்கு வத்தல் விட முடியாது. நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் முறுக்கு குழாயில் போட்டு நம்ம வத்தல் விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஓரளவுக்கு கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. இப்போ எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து முறுக்குழாயில் போட்டு நம்மளால் வத்தல் வந்து பிழிய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் நல்லா கொஞ்சம் உருண்டை எதுனா இருக்குறா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு முறுக்குழாயில் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு வத்தல் விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்குழாயில் ஒரே ஒரு ஸ்டார் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிசைன் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உருளியாக உருட்டி நம்ம முறுக்குழாயில் போட்டு இப்போ இந்த மாதிரி வத்தல் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு முறுக்கு மாதிரி சின்ன சின்னதாக டிசைன் வேணும்னால நீங்கள் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா நல்லா நீள நீளமாக நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம துணி மேலே விட்டுட்டோம்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் உடச்சி கூட நம்ம பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, காட்டன் துணி. அது தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துகிட்டு, ஆனால் ஈரமாக இருக்கணும், ஆனால் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா துணியை பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வத்தல் வந்து விடணும். இது போல் முறுக்கு மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா நீல நீளமாகவும் வந்து பார்த்திங்கன்னா வத்தல் விட்டுக்கோங்க. நான் 2 விதமாகவும் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட 2 விதமாகவும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி முறுக்கு மாதிரியும் செஞ்சுருக்கேன், பாதி வந்து நீல நீளமாக விட்டுருக்கேன். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காயட்டும். காலையிலே நம்ம வந்து ஒரு 7-8 மணிக்கெல்லாம் வத்தல் விட்டுட்டோம்னா ஒரு நாள்லேயே ஃபுல்லாக காஞ்சிரும். அடுத்த நாள் தண்ணி போட்டு எடுத்து நம்ம காய வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா வெயில் அடித்ததுனால சூப்பராக காஞ்சி வந்துருச்சு. இப்போ துணியை திருப்பி போட்டுட்டு மேலே வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக தெளித்து விட்டுட்டு எடுக்கும்போது உடையாமல் வத்தல் வந்து நமக்கு எடுக்க முடியும், எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு வத்தல் ரெசிபின்னு சொல்லலாம் இந்த ரவையில் பண்ணுறது. நம்ம அரிசி மாவில் கூட ரொம்ப நேரம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடிப்பிடிச்சிருமான்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது ரவையில் பண்ணுற இந்த வத்தல் ரெசிபி ரொம்பவே ஈஸின்னு சொல்லலாம். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ தண்ணி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இப்போ நல்லா அடுத்த நாளும் நான் காய வச்சு எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக வத்தல் மொறு மொறுன்னு நல்லா காஞ்சி வந்துருச்சு. நல்லா நீல நீளமாக போட்டது வந்து ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிருச்சு. முறுக்கு மாதிரி போட்டதும் நல்லா இப்போ காஞ்சி வந்துருச்சு. இப்போ வத்தல் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து பார்க்கலாம். வத்தலுக்கெல்லாம் எண்ணெயை வந்து நல்லா காய வச்சிட்டிங்கன்னா போட்டதுமே டக்குன்னு அப்படியே பொரிஞ்சு வந்துடும், கலரும் மாறாமல் பொரிச்சு எடுக்க முடியும். நல்லா சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள். முறுக்கு மாதிரி போட்டிருக்கிறதும் ரொம்ப சூப்பராக வருது.
நம்ம நீல நீளமாக விட்டதும் பாருங்கள், கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் உடச்சி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா வந்து எண்ணெயில் போட்டதுமே டக்குன்னு பொறிஞ்சு வந்துருச்சு, நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக ரவையில் இது போல் நீங்கள் வந்து வத்தல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இலக்கமாக இல்லாமல் நல்லா கெட்டியாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூடு ஆற வச்சு நீங்கள் முறுக்குழாயில் போட்டு வத்தல் பிழிஞ்சு விட்டு காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும், ஒரு டேஸ்டியான வத்தல் வந்து ரெடி. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த வத்தலை வந்து நம்ம ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். தேவைப்படும் போதெல்லாம் நம்ம வந்து வத்தல் பொரிச்சிக்கலாம். ரவையிலேயே கஞ்சி வத்தலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கஞ்சி வத்தல் ரவையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இது போல் முறுக்கு வத்தல் கஞ்சி வத்தல் ரவையை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.